வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம கடைகளில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஷவர்மா பீஸா ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல இந்த ரெசிபிக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1-2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த குடை மிளகாயை சேர்த்துக்கிறேன். கூடவே துருவிய கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். குடைமிளகாய் கேரட் சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பன்னீர் கியூப்ஸ் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பன்னீருக்கு பதில் நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக 1 மூடி அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் சேர்த்த பிறகு ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பீட்டா பெட் நம்ம குயிக்காக வீட்லேயே பண்ணிடலாம். அதுக்கு 1 பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 1 கப் அளவு வார்ம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் கூட 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கையில் எடுத்து ரெடி பண்ண மாவு மேலே சர்ஃபேஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஈர துணியால் 10 நிமிஷம் இதை கவர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம மாவில் ஈஸ்ட் ஆட் பண்ணதுனால நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. அடுத்து ஒர்க் ஸ்டேஷனுக்கு நான் இப்போ மாவை மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு 2 பீட்டா பிரெட் நம்ம ரெடி பண்ணோம், அதுக்காக மாவை நான் 2 பிரிச்சுக்கிறேன். மாவை திக்காக ஒரு ரேண்டமாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நான் வளர்த்திக்கிறேன். ரெண்டு பீட்டா பிரெட்டுமே சேம் ஷேப்பில் இருக்கிறதுக்காக ஒரு பவுல் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன்.
ரெடி பண்ண பீட்டா பிரெட்டை வெட் கிளாத் ஆட்டி கவர் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். நம்ம ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனால கட் பண்ண சைஸ் டபுள் ஆகியிருக்கும். அடுத்து தவா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண பீட்டா பிரெட்டை தவாவில் போட்டுடுறேன். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பீட்டா பிரெட்டை பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக பூரி போல் உப்பிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. தவாலேருந்து பீட்டா பிரெட்டை எடுத்துடுறேன். இதே போல ரெண்டாவதாக வளர்த்தி வச்ச மாவையும் தவாவில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண பீட்டா பிரெட்டை ஒரு இதை கீழே பேஸாக நான் வச்சுக்கிறேன், அதுக்கும் மேலே பீஸா சாஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணுறது ஹோம்மேட் பீஸா சாஸ் தான். இந்த பீஸா சாஸோட ரெசிபி ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பீஸா சாஸ்க்கு மேலே மொசரல்லா சீஸ் நான் தூவிக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை மேலே சேர்த்துடலாம். மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ண இன்னொரு பீட்டா பிரெட்டை ஸ்டஃபிங்க்கு மேலே வச்சு மூடிடுறேன். கடைசியாக மொசரல்லா சீஸ் இதுக்கு மேலே நான் தூவிக்கிறேன். கூடவே ஃப்ளேவருக்காக சில்லி ஃப்ளேக்ஸை நான் மேலே தூவிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஷவர்மா பீஸாக்கான செட்டப் எல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. தவா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண ஷவர்மா பீஸாவை மேலே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். நல்ல சீஸியான ஷவர்மா பீஸா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தவாலேருந்து நான் எடுத்துடுறேன். ஷவர்மா பீஸாவை நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இந்த ஷவர்மா பீஸா கடையில் வாங்கிறத விடவே ரொம்ப டேஸ்டியாகவும் சீஸியாகவும் வந்திருந்துச்சு. இந்த ஷவர்மா பீஸா நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.